அன்புக்கு பேர் வணக்கங்க. அத்ரிபுத்திர மகா தேஜ தத்திரிய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரண சர்வ பாபிக்கு பிரம்மோட்சயத்து அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மட்டாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் பாஸ்மைக்கு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்க. இந்த பதிவில் ஒரு ஸ்பெஷலான கண்ணடை நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எல்லா ஜோதிடர்கள்ட்டும் கேட்டிங்கன்னா வந்து நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை லைட் போட்டுறேன். எல்லா ஜோதிடர்கள்ட்டும் கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. சந்திரனுக்கு, சூரியனுக்கு, சனிக்கு, ராகுக்கு, கேதுக்கு, புதனுக்கு, குருவுக்கு, சுக்கரனுக்கு, இப்படி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு பலன்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு இந்த பிரச்சனைக்காக இருந்தால் இந்த பரிகாரத்தை பண்ணணும், இந்த பிரச்சனை இருந்தால் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு பேசிக்காக அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கிரகம் வந்து உடலில் எந்த பகுதியில் இருக்குது, சூரியன்னா உடலில் எந்த பகுதி இருக்குது, சந்திரன்னா உடலில் எந்த பகுதி இருக்குது, குருன்னா எந்த உடலில் எந்த பகுதி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அமைப்பை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கும் பொழுதோ, அதற்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்கும் பொழுதோ, அதற்கு தகுந்த முயற்சிகளையோ, அதற்கு தகுந்த யோகாசனங்களையோ, அதற்கு தகுந்த பயிற்சிகளை செய்யும்பொழுது அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிரக கோளாறுகள் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய இந்த அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு உடலில் செலுத்திட்டுருக்கு. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய சனிக்கோள் கிட்டத்தட்ட பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனிக்கோள் இங்கே மூணாம் சந்தையில் இருக்கக்கூடிய குப்புசாமிக்கு வந்து ஏழு ரசனை நடக்குதுன்னா எப்படி நடக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஏழு ரசனை எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் வேலை செய்யுமா, ஏழு ரசனை எல்லாருக்கும் ஒரே விதமான வந்து கெட்டது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து உள்ளே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்த உள்ளே வந்து வேலை செய்வதற்குண்டான அமைப்பு, அந்த அமைப்பை சுற்றியுள்ள நபர்கள், அதாவது உன் நண்பன் யார் என்று கூறுகின்றேன், நீ யார் என்று நான் சொல்வேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு கிரகம் வந்து உள்ளே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய தசாபுக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் வந்து அப்போ இருக்கக்கூடிய அந்த தசாநாதன் யார், தசாபுக்தியார். இப்போ வந்து ஏழரசனை நடக்குது அப்படின்னா ஏழரசனையை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டட் உண்டான ஒரு ஆள் இருக்கும். வீட்டில் ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தாங்கி பகிர்ந்து கொள்ளக்கூடிய அப்பா அம்மா அப்படி இருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து உன் மேலே வந்து ஆதிக்கத்தை செலுத்துது அப்படின்னா அந்த ஆதிக்கத்தை செலுத்தி அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவமான அந்த தசாபுக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகம் சேரும் பொழுது, இந்த கிரகம் வலுவிழக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய கொஞ்சம் சங்கடங்கள்லாம் சந்திக்க வேண்டி வரும். அப்போ ஒரு கிரகமானது உடலில் எந்த பகுதியில் ஆதிக்கத்தை செலுத்துகின்றது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்தந்த பகுதியை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுதோ, அதற்குண்டான உணவுகள், அதற்குண்டான பூஜைகள், அதற்குண்டான மந்திரங்களை சொல்லும் பொழுதோ, அதற்குண்டான உருவங்கள், அதற்குண்டான செயல்களை எல்லாம் செய்யும் பொழுது அந்த கிரகங்கள் தன்னுடைய பாவகத்தை, அதாவது ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த கதிர்வீச்சினுடைய அளவுனுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக கதிர்வீச்சே வராது, கிரகத்தினுடைய ஆதிக்கமே இல்லாமல் போகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதான் போய் எப்பயுமே மழை வரும், மழை வந்தால் குறைதான் பிடித்து கொள்ள முடியுமே தவிர மழை நிற்பாட்டணும்னு சொல்கிறதால முட்டாள்தோம். அதே மாதிரி இந்த கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துங்கிறது செலுத்திய தீரும். நீங்கள் பூஜை பண்ணாலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திய தீரும். அதனால் கிரகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உடலை சுத்தமாக பேணி காப்பதும், நம்முடைய இறை வழிபாட்டை கவனித்துக் கொள்வதும், உங்களுடைய வேலையை சுத்தமாக செய்வதும் இது மட்டும்தான் அதற்கு பரிகாரமாக இருக்குமே தவிர அதற்கு மீறி நீங்கள் வந்து சில ஹோமங்களை செய்யும் பொழுது தான் பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் அந்த கிரகங்கள் தன்னுடைய உக்கிரத்தை குறைத்துக்கொள்ளும் என்பது நான் கண்டுபிடித்த மிக முக்கியமான ஒரு சூக்ஷம். ஏன்னா பலவிதமான பரிகாரங்கள் இருந்தாலும், பலவிதமான தாந்திரிக பரிகாரங்கள் இருந்தாலும் நான் நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பண்ணால் கூட இப்போ வந்து ஒரு இமீடியாக ஒரு வீடு வைக்கணும், இமீடியட்டாக வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா தாந்திரிக பரிகாரம் உதவும். அந்த திருப்பி அந்த பிரச்சனை வராமல் இருக்குமான்னு கேட்டால் அது யாராலையும் உத்தரவு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்தே தீரும். இப்போ இந்த இப்போ நோய் வருது, இப்போ தலைவலி வருது, இன்றைக்கி மாத்திரை போனால் சரியாச்சு, அதுக்காக தலைவலியே வராதுன்னு சொன்னால் அது வந்து நடக்காத விஷயம். அப்போது தாந்திரிகங்கிறது அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு, அதேமாதிரி பர்மனெண்ட்டாக ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹோமங்களால் மட்டும்தான், பஞ்சபூதத்தை ஆராதித்து ஹோமங்களை, அதற்கு உண்டான தசாபக்தி உண்டான ஹோமங்களை செய்யும் பொழுது தான் அந்த கிரகங்கள் மகிழ்ந்து அந்த திசை முடியும் வரை அதற்கு நற்பலங்களை கொடுக்கும் என்பது தான் நான் கண்டுபிடித்த மிக முக்கியமான ஒரு சூக்ஷம். ஸோ இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த கிரகங்கள் உடலில் எந்த ஆதிக்கத்தை செலுத்துது, கிரகங்களுக்கு உண்டான உடல் பாகங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பதிவை நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷனாக சாயங்காலம் 6 மணிக்கு வந்து சேரும். இப்போது ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள் கண்ணிலிருந்து அப் டு கால் வரைக்கும் ஒரு ஒரு உறுப்புகள் இருக்குது. ஒரு மனிதன் எப்படி அடையாளப்படுத்த முடியும், கண், கால், கை, முகம், மூக்கு, இப்படி தான் அடையாளப்படுத்துகிறோம் இல்லையா. இந்த உடல்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பது ஒரு சக்தி, அந்த சக்திக்கு ஒரு குணம் உண்டு, அந்த சக்தியும் குணமும் சேரும் பொழுது இந்த உடல் தன்னைத்தானே இயங்குகின்றது. அப்போ அந்த உறுப்புகளை இயக்க வைக்கிறது.
அப்போ இந்த பிராணம்னு சொல்லுவோம், அந்த பிராண சக்தின்னு சொல்லுவோம். அந்த பிராணசக்திக்குள்ளே இந்த கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து உட்காருது உடலில் அப்படிங்கிறது இந்த பதிவத்தான் சொல்கிறோம். முதல்ல சூரியன். ஆண்களுக்காக இருக்கும் பொழுது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது கண், ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து இடது கண், மோதிர விரல், அப்புறம் எலும்பு. அப்போ சூரியன் எங்கெங்கெல்லாம் உட்காராரு அப்படின்னா கண், ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது கண்ணும் பெண்களுக்கு வந்து இடது கண்ணும், அதே மாதிரி மோதிர விரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரல், அப்புறம் எலும்பு, இதெல்லாம் சூரியன் வந்து அமைந்திருக்கக்கூடிய இடம். அதற்கடுத்ததாவது சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது கண், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது கண், அதே மாதிரி மார்பகம், அதே மாதிரி மார்பகம் சந்திரன், அதே மாதிரி உதரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு, அதுக்கப்புறம் சிறுநீரகம், அதுக்கப்புறம் சிறுநீர்ப்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம், இதிலெல்லாம் சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள். அப்போ இதையெல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்குத்தான் பிராணாயாமம் தெளிவாக ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி தெளிவாக நம்ம பண்ணுறோமோ, யோகா அந்தளவுக்கு பண்ணுறோமோ, மனம் சாந்தி அடையும். ஏன்னா மார்பகத்தில் வாசம் செய்பவன் சந்திரன், மார்பகத்தில் வாசம் செய்பவள் லக்ஷ்மி. அப்போது எந்த அளவுக்கு நம்ம பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தெளிவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து சந்திரனுடைய நல்ல எண்ணங்கள் நமக்கு, ஏன்னா நல்ல எண்ணங்களுக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். நல்ல ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆட்டிடியூடுக்கு அறிவு சந்திரன். அப்போ பிராணாயாமம் செய்ய 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 சந்திரன் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கெட்டு போச்சுனா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவன் வந்து காமா ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், செவ்வாய்க்குள்ளே தான் குஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த செவ்வாய் குஜன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள சிகப்பு செல்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதய பகுதி, இதயத்தில் வாசம் செய்பவள் செவ்வாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புருவம், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரைகள் விரைப்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டு வடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தண்டு. இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய இடம். அதற்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன். இந்த புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுண்டு விரல், இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சுண்டு விரலில் புத பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல், அதுக்கப்புறம் நாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு குழல், அதுக்கப்புறம் நுரையீரல், கை, தலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்டை, கைகள், இது எல்லாம் புத பகவான் வாசம் செய்யக்கூடிய இடம். ரொம்ப முக்கியம், புதன்னாவே பொன் பொருள், அதனால தான் கையில் வச்சு எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறோம். அதனால் கை சுத்தமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும், எப்பவுமே கை சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் புதன் நல்லா நமக்கு ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு, வியாழன், இது வந்து பார்த்திங்கன்னா தொடை, ரெண்டு இடத்துலையும் வந்து குரு பகவான், ரெண்டு தொடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். ஆள்காட்டி விரல், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூளை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாசி, சதை, கொழுப்பு, இதெல்லாம் குரு பகவானுக்கு ஆட்சி செய்யக்கூடிய இடம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பை, கன்னங்கள், முகம், விந்து, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கரன். அதாவது கருப்பை, பெண்களுக்கு வந்து கருப்பை, ஆண்களுக்கு வந்து கன்னங்கள், முகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விந்து. சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதம், அதனால தான் முதல்ல எப்போ பார்த்தாலும் பாதத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். பாதம் எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து சனி பகவானுடைய பீடை நமக்கு இருக்காது, சனி பீடை இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குதிகால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவிரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால், முழங்கால்கள், அப்புறம் முழங்கால், அது ரெண்டு ஒன்று தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பித்தம், அப்புறம் வந்து தோல், இது எல்லாம் சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய இடம். அப்போது இதுக்கடுத்து இன்னொரு கிரகம் இருக்குது, ராகு கேது நம்ம சொல்கிறோம். ராகு அப்படின்னாவே என்னன்னு கேட்டிங்கன்னா பெருங்குடல், உதடுகள், வாய், அப்புறம் வந்து காது, அப்புறம் வந்து மலக்குடல், யோனி, அதுக்கப்புறம் வந்து அதிகமான வலி, அலர்ஜி, இது எல்லாத்துக்கும் ஆட்சி செய்யக்கூடிய இடம் ராகு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேது, இது வந்து ஆசனவாய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசனவாய், தாடி, அப்புறம் வந்து நகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்குறி, மீசை, அப்புறம் வந்து நரம்புகள், வளர்ச்சியை தடுத்தல், அதற்கப்புறம் எதிர்ப்பு சக்தியை குறைத்தல், இதெல்லாம் கேதுவினுடைய ஆதிக்கம். ஸோ அப்போது ஒரு உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த பகுதிகளில் எல்லாம் கிரகங்கள் வந்து ஆட்சி செய்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஏன்னா பூமியில் வந்து ஜீவராசிகளாக இருந்தாலே இந்த கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும், அது மனுஷனாக இருந்தாலும் சரி ஜீவராசிகளாக இருந்தது. இன்றைக்கும் எத்தனையோ கிரக, இன்றைக்கும் எத்தனையோ உயிரினங்கள் நம்ம ரோட்டில் அடிபட்டு படக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கிராஸ் பண்ணும்போது சாகுது. அது பூனையாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி,
அதனுடைய தலையெழுத்து அதை அனுபவித்து ஆக வேண்டும் என்பதுதான் பிரபஞ்ச விதி. ஸோ அதனால் மனிதராக பிறந்ததே கர்ம பிறப்பு. அந்த கர்ம பிறப்பில் அந்த கிரகங்கள் உடலில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த இடங்கள். ஸோ இந்த நான் சொல்ல யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த திசை நடக்குது, புதன் தசை நடக்குதா, சனி தசை நடக்குதா, குரு தசை நடக்குதா, சுக்கர தசை நடக்குதா, சந்திர தசை நடக்குதா, செவ்வாய் தசை நடக்குதா, சூரிய தசை நடக்குதா, இப்படி எந்தெந்த திசையும் உங்களுக்கு நடக்குதோ நான் சொன்ன அந்தந்த பாகங்களை சரிவர கண்காணித்து சரிவர பராமரித்து வந்தாலே கிரகங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவேசுகிறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கரத்தினி பெற்று ராகவே கேதவே நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.